ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கணியை பற்றி நம்ம பேசக்கூடாதுன்னு தான். பட் இருந்தாலும் நம்மளும் ஒரு யூடியூபர் அப்படிங்கிறது நம்மளோட தப்பு, நியாயத்தை சொல்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி இங்கே கனி அங்கே, சரியா? அந்த ஒரு வீடியோவில் வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ மணிக்கணி நீங்கள் வந்து பிரிஞ்சது கூட நான் என்ன கேட்டால் என்ன சொல்ல ட்ராமான்னு தான் சொல்லுவேன். வியூஸ்க்காக, ட்ரெண்டிங்காக, காசுக்காக தான் பிரிஞ்சிங்க. ஸோ இப்போ எல்லோரும் கமெண்ட்ஸில் கழுவி ஊற்றுறனால அந்த வீடியோ ப்ரைவேட் போட்டிங்க போல. எனக்கு வந்து பேசியிருக்கீங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அப்படி அப்படின்னு சொல்லி, நமக்கு அது தேவையில்லை. ஆக்சுவலாக நான் என்ன சொல்ல வரேன், நீங்கள் எவ்வளோ லவ் பண்ணி தானே கல்யாணம் பண்ணீங்க. ஸோ நீங்களே ஏகப்பட்ட பொண்ணுங்க கூடலாம் நிறையா கடலை கடலாம் போட்டிருக்கீங்க, அதுவும் தெரிஞ்சு தான் உங்களை கனி கல்யாணம் பண்ணிடுச்சு, சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா, கனி வந்து ஏதோ இல்லீகலாக ஒரு பையன் கூட இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். அந்த பையன் கூட பார்த்தேன், அவங்க கூட இந்த வீணா போன அந்த கிருபா கிருஷ்ணன் ஒருத்தன இருப்பான, அவங்க கூட சுற்றிட்டுருப்பான். அந்த வீணா போன நாய் கூட சுற்றிட்டுருப்பான், அந்த நாய் கூட சேர்ந்த நாய் தான். ஸோ ஆக்சுவலி நான் என்ன சொல்லுவேன், 2024 வருது, வரும்போது நான் என்ன சொல்லுவேன்னா, என்ன சொன்னால், ஒரு முடிவு எடுங்க. ஒன்று பண்ண தப்பலாம் மறந்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்து வாழுங்க, சரிங்களா? அப்படி இல்லையா, அப்படின்னா ரெண்டு பேரும் டிவோர்ஸ் கொடுத்துட்டு மணி ஒரு பையனை கனி ஒரு வச்சு, மணி ஒரு பொண்ணை கனி ஒரு பையனா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? வேறு வேறால் பிரச்சனை சால்வ். சும்மா போட்டு இந்த வளவள குல குலன்னு கண்டென்ட்டுக்காகலாம் இழுக்காதீங்க, சரியா? பிரிஞ்சது மாதிரியெல்லாம் போதும், நான் சம்பாதிச்சிருப்பீங்க. 6 மாதம் கண்டென்ட் இழுத்துட்டீங்க, சரிங்களா? இங்கே வந்து யூடியூப்பில் வந்து நாங்கள் புருஷ முன்னாடி பிரிஞ்சிட்டோம் அப்படிங்கிறது தான் வந்து இங்கே ஹைலைட்டு. அதுதான் வியூவர்ஸு, அதுதான் காசு, அதுதான் ட்ரெண்டிங்கு. அது யாருக்கும் மக்களுக்கெலாம் ஆனால் புரியாது, சரிங்களா? ஏன்னா நாங்களும் அதெல்லாம் பண்ணியிருக்கனால தான் சொல்கிறோம். நாங்களும் நிறையா கப்புள் சம்மெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படிங்கிற மாதிரி கண்டென்ட்டை முடிச்சுருங்க. முடிச்சுட்டு இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா கனி கூட போய் சேர்ந்து வாழ்கிற வழியை பாருங்கள், சரிங்களா? தப்பு பண்ணி உலகத்தை தப்பு பண்ணாதவங்க யாருமே கிடையாதோ, சரி? ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, இருந்துட்டாங்க. எவ்வளோ பேர் வந்து ஒய்ஃபு தப்பு பண்ணி இல்லீகலாக இருந்து அதெல்லாம் மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு பொண்டாடியை வச்சு குடும்பம் நடத்துறது இல்லையா? அந்த மாதிரி போய் குடும்பம் நடத்துங்க ரெண்டு பேரும் சேர்ந்து. அப்படிலாம் பிரிஞ்சு போய் வேறு வேறு கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்படிலாம் கண்ணை நம்பர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. சும்மா வீடியோ கொஸ்டெலாம் போட்டுட்ருக்காதிங்க. அப்புறம் நான் என்ன சொல்கிறது, வேறு எதுவும் சொல்கிறது இல்லை உங்களை பற்றி. 2024 போய் ஒரு நல்ல தீர்க்க முடிவை எடுங்க. ஏன்னா ஆளுக்கு ஒரு பையனை ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆகுங்க. தயவு செஞ்சு கண்ணனை போட்டு இழுத்து அடிக்காதீங்க. அந்த வீடியோ ஒன்றேமோ போயிடுச்சு, அது எப்படி ரிவெனி வந்திருக்கும்ல? எல்லாரும் கமெண்ட் சைட்டாக ஃபேவரட் போட்டீங்க. ஓ மை காட்.